அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் வீட்டில் ராஜபாளையம் நாய் வளர்க்குறோம். அதோடய பேர் பார்த்திங்கன்னா பைரவ். இன்றைக்கி நாங்கள் அதை குளிக்க வைக்க போகிறோம். அது எப்படி குளிக்குது, என்னெல்லாம் பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எப்போவுமே ஓஸ் மூலயமா தண்ணி அடித்து தான் நாங்கள் எங்கள் பைரவை குளிக்க வைப்போம். நாங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்னா, பெட்கேருங்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ஷாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா எந்த உண்ணியுமே வராது எங்களுக்கு, எங்கள் பைரவுக்கு எந்த உண்ணியும் கிடையாது, நல்லா க்ளீனாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தண்ணி தொட்டியில் எங்கள் பைரவை குளிக்க வைக்கிறோம். இந்த தண்ணி தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் தண்ணி தொட்டி செஞ்சு வச்சுருக்கோம். அவங்கள வந்து இதில் தான் நீச்சல் பழக்குவோம், நாங்களுமே இங்கே தான் குளிப்போம். அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதில் தண்ணி பார்த்திங்கன்னா சவர்லேருந்து தண்ணி வர மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம். அதோட ஃபோர்ஸை கூட்டி குறைச்சிக்கலாம், சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. நாங்கள் எங்கள் பைரவை வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் வளர்க்குறோம், அதனால் நாங்களுமே அதை இங்கேயே குளிக்க வைக்கிறோம். ரொம்ப பாசமாக பார்த்துக்கிடுவோம். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அதுக்கு கொடுப்போம். வீக்லி டூ டைம்ஸ் அதுக்கு வந்து நான்வெஜ் கொடுத்துருவோம், டெய்லி ரெண்டு முட்டை கொடுத்துருவோம், டெய்லியும் ஒரு லிட்டர் பால் வச்சுருவோம். அந்தளவுக்கு நாங்கள் பாசமாக பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் டைம் குளிக்கிறதால ரொம்பவே பயந்தான் எங்கள் பைரவ், ரொம்ப பயந்து பயந்து மேலே மேலே வந்து ஏறி தவிக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் குளிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், நான் ரொம்ப நேரம் குளிக்க வச்சோம். குளிக்க வச்சுட்டு தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா நாங்கள் வந்து வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம், அந்த தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட் மரங்கள்லாம் வச்சுருக்கோம், நிறைய பழமரம் வச்சுருக்கோம். அது எங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது. நாங்கள் என்ன பழ மரங்கள்லாம் வச்சுருக்கோம், அது எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன், பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி.